நீ சோடாவில மூஞ்சி கழுத பார்த்தா ராத்திரி பூரா தூங்காம டாக்ஸி ஓட்டு போட்டுருக்கேன். ஏன் இப்படி கொஞ்சம் கூட தூங்க மாட்டேங்கற? தூங்க மாட்டேங்கல, தூக்க வரல, தூக்க வரலன்னு என்ன பண்ண சொல்ற? தலைமுடியில அத கொத்தா புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போய் செவுத்துல வச்சு மோது மோதுனு மோதி இருக்கான். அவன் நெத்தியில டென்னிஸ் பால் மாதிரி வீங்கிருக்கு. ஹவுஸ் அரெஸ்ட், காலேஜ் கட்டு. நான் தான் பைத்தியக்காரத்தனமா அவன் போட்டோ வச்சுட்டு அலையோ அலையன்னு அலையிறேன். அவங்க அப்பா தெளிவா இருக்காரு, அவர் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையே தான் கட்டிக்கணும்னு அடி அடினு அடிக்கிறாரு. நான் தமிழ், அவ ஹிந்தி, அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஏன் அவர் ஒன்று வேணாங்கிறாரு? நான் பிளாட்ஃபார்ம், அவர் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள பங்களா. ரெண்டாவது வயசா போனா என்ன?
பணக்காரன் தானே கட்டிக்க சொல்றேன். அவளை டெய்லி டார்ச்சர் பண்றாரு. பூஜா அப்பாக்கு டெய்லி தண்ணி அடிக்கணும். அது எங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல. அதுக்கு பணக்கார மாப்பிள்ள வந்தா தானே வேலை நடக்கும். இவங்களுக்குலாம் எது முக்கியமா இருக்குன்னு பாத்தியா? பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும், அதெல்லாம் இல்ல. எல்லாருக்கும் பணம் தான். ஐயோ, மனுஷங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த உலகத்துல பணம் தான் கடவுள். திருப்பதி லட்டு கொடுக்கிற முதல் பாயை இப்பதான் நான் பாக்குறேன். லட்டு சின்னதா இருக்கே, கீழ் திருப்பதியில வாங்கினீங்களா பாய்? ஜமீலாவுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்குப்பா, அதுக்கு தான் இந்த லட்டு. ரெட்ட குழந்தையா? அப்ப ரெண்டு லட்டு அமுக்கு. நான் காரக்குடி, தாமு தெங்காசி, இவன் தஞ்சாவூர். எல்லாம் கேடிங்க. ஊரு விட்டு வந்திருக்க எங்களுக்கு எல்லாம் சலீம் பாய் அப்பா மாதிரி நீங்க கிடைச்சிருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். தண்டசூரி ராத்திரியா ஊர சுத்தரா பண்ணாட. இந்த சனியின பெத்ததுக்கு நாலு ஆட்டுக்கடை வாங்கி வளர்த்துக்கலாம். இப்படி எல்லாம் பேசுற அப்பாக்கு நடுவுல ஒரு நல்ல அப்பாவை கிடைச்சிருக்கீங்களே, உண்மையில ரொம்ப லக்கு பாய் எங்களுக்கு. அப்பு இன்னும் வரல. இத அவங்க கொடுத்துரு. அது வரைக்கும் லட்டு இருக்குமா? ஏன்பா, ராத்திரி பகல் பாக்காம தூங்காம டாக்ஸி ஓட்டிட்டே இருக்கான். தூங்கினா டாக்ஸி ஓட்டினா ரோட்ல போற வரலாம். ஒரே இடம் தூங்கிட வேண்டியதான் பாய். பாய், அப்போல தூங்க முடியாது. அவங்க அக்கா மேட்டர் தெரியும்ல? தெரியும்பா. அதுக்காக எப்பவும் அதே நினைச்சுக்கிட்டு மனசு கஷ்டப்படுறது ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. நீங்கெல்லாம் அவன் வயசு பசங்க, எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அவனும் இப்படி சிரிக்கிற நாள் சீக்கிரம் வரணும். ஏ மனோ, டாக்ஸில பாரு. உனக்காக கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு தூக்கிட்டு வந்திருக்கேன். கடைசி வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா வச்சு காப்பாத்துவல்ல. வாழ்க்கைய தொலைச்சோ வயிற்ற விட்டு இதயம் என்னும்
மேட்டுக்கு வருவோம் மேட்டுக்கு வருவோம் புத்தியுள்ள ஆளுக்கு தொட்டதெல்லாம் தூளப்பா பறவைக்கு வானத்தில் நெடுப்பள்ளம் வேதப்பா லட்சியம் ஏதும் இல்லை நன்மைக்கு வாழப்பாரப்பா நீ வாடவா நீ வாடவா உன்னொரு நாளை உன் முழு வாழ்வாய் கொண்டாடுவா நீ வாடவா ஐம்பது ரூபாயா ஐம்பது ரூபாயா நண்பாயின் தேவை எல்லாம் நாளுக்கு ஒரு ஐம்பது ரூபாயா வந்ததிந்த தொல்லையே வந்ததிந்த தொல்லையே நரகத்தில் இன்பம் காணும் குழந்தையின் வயது சொர்க்கத்திலும் துன்பம் காணும் மனிதனின் மனது பூமியெல்லாம் கடல் என்றால் மீனாகத்தான் வாழணும் வாழ்க்கை உன்னை சூடு வைத்தால் புல்லாங்குழல் ஆகணும் ஐம்பது ரூபாயா ஐம்பது ரூபாயா நண்பாயின் தேவை எல்லாம் நாளுக்கு ஒரு ஐம்பது ரூபாயா நீ வாடவா நீ வாடவா ஆசை இல்லை அசை இல்லையே நீ வாடவா ஆசை இல்லை அச்சம் இல்லையே நீ வாடவா உன் ஒரு நாளை உன்னோடு வாழ்வாய் கொண்டாடுவார் என்ன போட வேணும் சிப்பானா கோட்டாவா என்ன கலர் பிடிக்கும் எதுக்கு உங்க கல்யாணத்துக்கிட்ட அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் உங்ககிட்ட கேட்கல பூஜா கிட்ட கேட்கறேன் நீ சொல்லுமா அவ சொன்னாலும் ஒண்ணுதான் நான் சொன்னாலும் ஒண்ணுதான் ஒண்ணும் வேண்டாம் என்ன வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் டேய் என்ன பேசுற நீ இதுக்காக கஷ்டப்பட்டு அவளை தூக்கிட்டு வந்தா என்ன நீ இப்ப கல்யாணம் வேணாம்னு தான் சொன்னேன் அதுக்காக கல்யாணமே வேணாம்னு சொல்லியே நாங்க சந்தோஷமா இருக்கணும் நீ நினைக்கிறப்ப நீ சந்தோஷமா இருக்கணும் நாங்க நினைக்க மாட்டோமா முதல்ல உன் கல்யாணம் நடக்கிறோம் அப்புறம் தான் எங்க கல்யாணம் அதுக்காக எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்ண தயாரா இருக்கும் என்ன பூஜா தமிழ் புரிஞ்சு தானே யா சொன்ன பின்னாடி வீடு
ராத்திரி 3 மணிக்கு இங்க என்ன பண்ற? இதுங்களை வெளியில விடுறதுக்காக வந்தேன். புரியல. இந்த லவ் பர்ட்ஸ் பறக்க விடுறதுக்கு தான் வந்தேன். மூண்டு தரந்து விட்டா கூட போக மாட்டீங்கது? ஏன் போக மாட்டீங்கதுன்னு எனக்கு தெரியும். ஏன்? இந்த பாம்பே சிட்டில ரொம்ப பயங்கரமான சிட்டி. இது வெளியில பறந்துச்சுனா கழுகு பறந்தெல்லாம் கடிச்சு கொத்திரடுன்னு பயப்படுது. அதான். ஆமா ஏன் இத பறக்க விடுற? நாளைக்கு நானும் என் சித்தப்பாவும் வேற இடத்துக்கு போறோம். இதுங்களை பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்ல. அதான். இத நான் கேட்ட தருவியா? என்ன வச்சிருக்க? இப்படி பேசலாம், பார்த்து ரசிக்கலாம், அவ்வளவுதான் என்னால முடியும். ஏன்னா நான் பாதி ஆம்பளை பாதி பொம்பளை ரெண்டும் கட்டான். நான் ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லைங்கிறத பத்தி எனக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா நான் பொம்பளைங்களையே பெஸ்ட் பொம்பளையா இருக்கணும், ஆம்பளைங்களையே பெஸ்ட் ஆம்பளையா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. எனக்கு கலர் இல்லை, அழகு இல்லை, ஆனா ஒண்ணு மட்டும் நிறைய இருக்கு, மூளை. பொம்பளைங்களை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஊர் உளுந்தூர்பேட்டை, அம்மா இல்லை அப்பா சரியில்லை, பாம்பேக்கு ஓடி வந்துட்டேன். இங்க நம்ம ஊர் பசங்களை வச்சு தொழில் ஆரம்பிச்சேன். ஆம்பளைங்களை சந்தோஷப்படுத்துற தொழில் ஆண்டவன் புண்ணியத்துல ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. நமக்கு இந்த கேரளா கர்நாடகா ஆந்திரா இப்படி பாகுபாடெல்லாம் கிடையாது. இப்போ இந்த தொழிலுக்கு நான் தான் ராஜா, மகாராஜா. ஆனா பேர் என்ன தெரியுமா? மகாராணி. சித்தப்பா, அந்த ஆள் என்னமா பேசுறான்? வாங்க நம்ம போலாம். வாங்க சித்தப்பா, நம்ம போலாம். என்ன, உன் சித்தப்பா வரலையான்னு பாக்குறியா? அவர் வரமாட்டாரு. உன்னை இங்க ஏன் கூட்டு வந்திருக்காரு தெரியுமா? அவர் சொல்ல மாட்டாரு, நான் சொல்றேன். உங்க அப்பாவும் சித்தப்பாவும் என்கிட்ட பணம் கடன் வாங்கியிருந்தாங்க, பல வருஷம் ஆச்சு, திருப்பி தரல. வட்டிக்கு வட்டி குட்டி போடாதா என்ன? கடன் தொல்லை தாங்காம உங்க அப்பா மேல போயிட்டாரு. அதுக்காக தான் உன்னை உங்க சித்தப்பா எங்க அடகு வச்சார். அடகுன்னு என்ன தெரியும்ல? அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதை வச்சிருக்கலாம், ஆனா உன்னை வச்சாரு. ஏன்? நீ வளர்ப்பு பொண்ணு. இந்த உள்ளங்கையில இப்படி ஓடுது பாரு, இந்த ரேகை தான் உன்னை கொண்டாந்து விட்டுருக்கு. ஜாதக பலன், விதி விதிம்பாங்களே அதான் இது. இனிமே நீ இந்த விடுதில தான் இருக்க போற. இல்ல சித்தப்பா, அப்படி செய்ய மாட்டாரு. நான் சொந்த அண்ணன் பொண்ணு. சொந்த அண்ணன் பொண்ணா?
சொந்தமாவது பந்தமாவது. தனக்குன்னு வந்தா சொந்தமெல்லாம் ஓடியே போயிடும். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் பண்றேன். என் கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணு. ஆனா ஒண்ணு, உன்னை டாப் கிளாஸ் நம்பர் ஒன் தாசி ஆக்கி காட்டுறேன். அதுக்கு நான் பொறுப்பு. இல்ல இல்ல சித்தப்பா, சித்தப்பா இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். வாங்க நம்ம போலாம். வாங்க சித்தப்பா. ஏதோ பேச மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தனியா விட்டுட்டு போயிடாதீங்க சித்தப்பா. வாங்க சித்தப்பா. ராமாவை நிறுத்து. சைடிரோ ஜி, உன்ன உள்ள கூட்டிட்டு போ. சித்தப்பா வெளிய அனுப்பு. ठीक है जी साहब, आप जाइए, हम संभालेंगे. अच्छा ओके चल. जू चलेगा क्या? हाँ जी चलेगा. சார் நீங்க தமிழ் தானே? இல்ல பாலக்காடு. உங்களோட பேட்டி நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். உங்களுக்கு கவர்னர் அவார்ட் கிடைச்சதுல எப்படி கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்ச? டைம்ஸ் ஆஃப் இந்தியால உங்க போட்டோ பாத்திருக்கேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கூட கிரைம்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ் ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு இருக்கீங்களே. நீ பேசுறது பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் ஏன் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்க? ஒரு பொம்பளையால இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டு அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன். யாரை தேடிட்டு இருக்க? அது ஒரு முகம். அத நான் அது வரைக்கும் ஒரு தடவை தான் பாத்திருக்கிறேன். அந்த முகத்தை தேடித்தா இந்த பாம்பே போற இப்படி ரோட் அழைச்சிட்டு இருக்கேன். டாக்ஸி ஓட்டிக்கிட்டு எவ்வளோ ஆச்சு? வருஷம் உள்ளதுங்க சார், பண்ணலாம். வேண்டாம். ஆ பரவாயில்ல, வச்சுக்கோ. வேண்டாம் சார். எப்போ என் உதவி தேவைப்பட்டா என்ன வந்து பாருங்க, நான் இங்கே தான் தங்கியிருக்கேன். ஓகே சியோ. சாகியே சாகியோ ஆரம்பிச்சிட்டான்டா. காலங்காத்தால மேல ஒருத்தர் இருந்துகிட்டே உயிர் எடுக்கிறான்டா. ஆமா சித்தப்பா, ஆபரேஷன் சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? ஆபரேஷன் பண்ணாதானே, அதுக்குள்ள ஓடிட்டாரு. நர்ஸ் ஏதோ சின்ன வார்த்தை சொன்னாலாம் பயந்து ஓடிட்டாரு. நர்ஸ் என்ன சொன்னா? சின்ன ஆபரேஷன் தான், பயப்பட வேணாம் சொல்லிருக்கா. கரெக்டா சொல்லிருக்கா? கரெக்டா. அத சித்தப்பா கிட்ட சொல்லியே, சின்ன ஆபரேஷன் தானே, பயப்பட வேணாம்னு டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்லிருக்கா. டாக்டர் நடுங்கிறார். சித்தப்பா ஓடாம என்ன பண்ணுவ? ஆண்டவா, டேய் இவன் தொல்லை தாங்க முடியலடா. ஏண்டா நார்மலா ஒரு வீட்டுல என்னடா சத்தம் வரும்? வளர்ந்தாலும் தாத்தா இருமுறாரு. அதெல்லாம் மனுஷங்க வாழற வீட்டுல, இங்க அப்படி இல்ல. பூகம்பமே வெடிக்கண்டா. காலையில கேக்குறானோ இல்லையோ ரேடியோ போட்டுருவான், பாக்குறானோ இல்லையோ டிவி போட்டுருவான், அரைக்கிறானோ இல்லையோ கிரைண்டர் போட்டுருவான், துவைக்கிறானோ இல்லையோ வாஷிங் மிஷின் போட்டுருவான். பத்தாவதுக்கு அவன் பொண்டாட்டிக்கிட்ட வேற அடிக்கடி சண்டை போடுவான். அவன் கோபத்துல கையில கிடைச்சா தூக்கி தரையில போடுவான். அவனுக்கு குளோர், எனக்கு ரூஃப் இல்லையா? வரேன், ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வரேன். போய் தூள் கலப்பு. சவுண்ட் ராஜனே, சாரி சவுந்தரராஜனே. அண்ணே இது உங்களுக்கே நியாயமா இருக்க? அண்ணே என்னைய கேட்கலையா? சவுண்ட குறைச்சாதானே கேட்கும். காது ஜப்பு கிழிஞ்சு போதுனே. இந்தமா இது என்னோட போஷன், இங்க என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். உன்னோட போஷன்ல நீ என்ன வேணா பண்ணிக்க. ஏன்னா நீ கொடுத்திருக்காரு, நானும் கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் இந்த வீட்டுக்காரனே என்ன ஒண்ணும் கேட்டது இல்லையா? ஓ பரமக்குள்ள இருந்து பாம்பே வரைக்கும் ஐயாவோட ராஜ்யம் தான். இதுவரைக்கும் என்னோட சத்தம் தாங்காம ஏழு கொடுத்திருக்காரங்க ஊரை விட்டு ஓடி இருக்காங்க. எத்தனை பேரு? ஏழு. எவனாவது மேல வந்து கேள்வி கேட்டிருக்கானா? பெருசா கேட்க வந்துட்ட கேள்வி. சவுண்ட் வருதாம்ல சவுண்ட். நான் ஆளே சவுண்டான ஆளியா? இந்த டேப் ரெக்கார்ட் வாலிபத்தை ஏத்தி வைப்பேன். ஏனா இது என்னோட போஷன். இது மிக்சி, இந்த மிக்சியோட வாலிபத்தை ஏத்துவேன். ஏனா இது என்னோட போஷன். இது பாத்திரம், இந்த பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைப்பேன். ஏனா இது என்னோட போஷன். சீக்கிரம் போடியா, இல்லன்னா உன்னை தீ போட்டு உடைச்சிருவேன். அப்புறம் என்னாச்சு? என்னாச்சு? புது பணக்காரன் ராயல் புட்டால விழுந்துருச்சு, ஆடுறான்டா. நான் அவனை கேட்கல, உங்க சித்தப்பா கேட்டேன். எங்க ஓடி போயிட்டாரு? அவர் எங்க ஓடினாரு எனக்கு தெரியாது, ஆனா அந்த நர்ஸை கூட்டு ஓட்டாரு, அது மட்டும் தெரியும். மறுபடியும் அனுப்பிச்சான்டா. இந்த தடவை நான் அவனை சும்மா விட மாட்டேன். கோபத்துல வெட்டி போட போறான். யார் ராவன்? அவன் கோபத்துல வந்து என்ன வெட்டி போறான்னு ஒழிச்சு வைக்க போறான். இந்த இந்த பத்திரமா ஒழிச்சு வை, அவன் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். மேல்மடி அண்ணே,
நல்லவங்களுக்கு அடையாளமே சொல்லிக்காம ஊதிங்கிறது. நம்ம சொல்லிட்டு ஊதிக்கிறோம், காலி பண்ணணும் நம்ம தலையெழுத்து. அண்ணே வரேனே, நாங்க வீடு காலி பண்ணி போறோம்னே. அது புத்திசாலிதானா? உங்க சத்தம் தாங்க முடியலன்னு அதான் போறோம். இதோட வீடு காலி பண்ண உன் நம்பர் 8 நினைக்கிறேன். 8 ராஜ் தானே? ராஜ் தான் அண்ணே. பார்த்தனே அவசரத்துல எதையும் மறந்துருந்து விட்டு போயிட போறீங்க? எதையும் மறந்து வச்சு போலனே, ஞாபகமா ஒரு சின்ன பொட்டிய வச்சிருக்கிறேன். பொட்டியா? என்ன பொட்டி? சின்னதா ஒரு பாம் வச்சிருக்கிறேன். பாமா? உங்க போர்ஷன்ல இல்லனே? என் போர்ஷன்ல? நீங்க தானே சொன்னீங்க என் போர்ஷன்ல என்ன வேணா பண்ணிக்கன்னு. வரட்டுமா? பேர் மாடி காலி. டீ கேட்டியாமே? எதுக்கு டீ? சாகணும்னு ஆசையா இருந்தா விஷத்தை குடிக்கிறதானே, எதுக்கு டீ கேக்குற? ஏன்பா இப்படி பேசுறீங்க? என்ன 40 மணி நேரமா ஓயாம வண்டி ஓட்டிட்டு இருக்க? இப்படியே ரெஸ்ட் இல்லாம டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தா சீக்கிரமா செத்து போயிடுவேன். தொழில் பண்ணிதானே ஆகணும். எல்லாரும் அந்த மாதிரி தூங்காம தான் தொழில் பண்றாங்களா? தூங்கணும்னு நினைச்சு கண்ணு மூடனா அக்கா கீழே குதிச்சுதா கண்ணுக்குள்ள வருது. அப்புறம் எப்படி தூங்க முடியும்? கொஞ்ச நாள் தூக்க மாத்திர சாப்பிட்டாலும் தூங்கித்தான் ஆகணும், இல்லைனா பைத்தியம் பிடிச்சிரும். என் அக்காவோட நினைப்ப என் மனசு விட்டு போக மாட்டேங்குது பாய். என்ன பண்றது? தூங்கினாலும் சரி முடிச்சுட்டு இருந்தாலும் சரி எப்போ என் அக்கா நினைப்பாவே இருக்கு. அப்பு, உங்க அக்கா செத்து போய் 5 ஆகுது, அதை நீ மறந்துதான் ஆகணும். செத்து போனவங்க பின்னாடி நாமும் சாவ முடியுமா சொல்லு? இங்க வந்து பாரு என்ன ஆச்சு. வர வர பாம்பல ரவுடிசன் ஜாஸ்தியா போச்சு. இது எப்படியா விட்டா அவ்வளவுதான்? என்னடா ஆச்சு? நேத்து ராத்திரி 3 ரவுடி பசங்க வந்து பெரியவரை அடிச்சு போட்டு டாக்ஸி தூக்கிட்டு போயிட்டாங்க. எந்த இடத்துல நடந்தது? பக்கத்துல நீ டாக்ஸி போச்சு. பேர் கூட சொல்ல முடியாத அளவுக்கு எப்படி அடிச்சிருக்காங்க பாரு. இவர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ஏய் பாடா மாவன, அவனுக்கு மட்டும் மாட்டானுங்க ஐயா. அடிச்சது யாரு? தாத்தாவோட யாரா இருந்தாங்களா? தனியா தான் இருந்தாரு. நகலிமாலா நம்ம கடையில் எல்லாமே கிடைக்கும், உனக்கு எது வேணாலும் எடுத்துக்க. நோ கடன் பிசினஸ். ஏன்னா கடன் அன்ப பட்டுன்னு முடிச்சிடும். இது வேணும். முடிச்சிடலாம். டாக்ஸியோட பாடி தான் பாசு, இன்ஜின் பூசு, 50,000 முடிச்சிடலாம். சரி தமிழ்னா இருக்க, உனக்காக 48,000 ஓகேவா? 48,000? ஆ, ம், 10. நான் 10 பத்தா போடுறேன். டிஸ்டர்ப் பண்ணாத, கவுண்டிங் மிஸ் ஆயிடும். 40. ஓ, 48,000? 48 போட்டு சைபர் 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 இருக்குதா? 48,000? அவ்வளோ என்கிட்ட இல்லையே. நான் நக்கலா? பணம் இல்லாம எதுக்கியா வந்த? வயா வழியா இந்த டாக்ஸியில? இத என் பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். பைத்தியமா உனக்கு? டாக்ஸிய பாயில வச்சுன்னு போறேன்றான். பைத்தியமா உனக்கு? பைத்தியம் தான். உன மாதிரி திருடன் இல்லையே. பைத்தியம் தான். பைத்தியம் 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 பைத்தியம்.
அப்பு வேணா விட்டுல அவனை விட்டுல அப்பு அப்பு சொன்ன கீழே அப்பு வேணா அப்பு சொன்ன கீழே அப்பு வாழப்பு நீ விடு அவனை விட்டு நீ போட அவனை சுட்டு ஜெயிலுக்கு போறதுக்கா எல்லாருக்கும் கச்சவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பு என்னடா அக்கா வீட்டு ஓடிட்டா எட்டு எழுதி வச்சுட்டு தாத்தா தந்தி வந்திருக்கா அக்கா கிட்டேந்து அவள்தான் இருக்கா என் விஷயம் அங்கதான் இருந்திருக்கா போல இருக்கு ஹாஸ்பிட்டல்ல டெலிகிராம் அமைச்சிருக்கா உடம்பு சரியில்லை நினைக்கிறேன் போய் பார்த்துட்டு கூட்டி வந்துடலாம் ப்ளீஸ் துணிவனே ஹவுஸ் சர்ஜன் தேகா எக்தம் மஸ்ட் ஹே ஹாஸ் வார்ட் நம்பர் 36 ஜி செகண்ட் ஃப்ளோர் பே ஹே தேங்க்ஸ் शारदा मुझे उनसे मिलना है थोड़ा रुकिए तो देखकर बताती हूँ ठीक है ये तो पगले बेटे बोल बड़ा मटा ये न पता आधे अर्थ कुटिट पड़वा अंदर पगले पोग सुन नहीं पोग बेटा अंदर पगले पोग सुन अपो नहीं तो भाई मार कटा मार लेवले पोग सुन அப்போ எந்திரி எதுக்கு வாடா சொல்றேன் சொல்றேங்கறல வா வேணா இதெல்லாம் ரெடி வா சொல்ல அக்கா தானே நீ எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அங்கேயே சொல்ல வேண்டியதானே அது உன் அக்கா சாரதா இல்லடா விபச்சாரி அந்த பொம்பளை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் ரெண்டு வருஷம் சாரதா விபச்சார வீட்டுல இருந்திருக்கா எந்த பையனை லவ் பண்ணாலோ அவனே இவளை கொண்டு போய் ரெட் லைட் ஏரியால வித்துருக்கான் இனிமே நமக்கு அவளுக்கு என்ன இருக்கு நம்மள பொறுத்த வரைக்கும் அவ செத்து போயிட்டா டேய் அவ உடம்புல ஓடுறது கெட்டு போன ரத்தம்டா இல்ல தாத்தா அவ அக்கா அவ உடம்புல ஓடுறது உங்க ரத்தம் அவளோட தான் போறோம் எனக்கென பைத்தியமா ஊர்ல மூணு தலைமுறையா தர்மகர்த்தாவா இருக்கோம் எத்தனை கோயில் கட்டி இருக்கோம் எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம் நம்மள ஊரே கையெடுத்து கும்பிடுதுன்னா சும்மாவா
இவ அசிங்கமெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சா மூஞ்சி எங்க குட்டி வச்சுக்கிறது? கையெடுத்து கும்பிடுறவங்களா காரி துப்புவாங்க. இது நமக்கு தேவையா? கெட்டு போன பொண்ண ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஊருக்குள்ள கூட்டிகிட்டு போனா அதை நான் கும்பிடுற தெய்வத்தை ஏமாத்துற மாதிரி. அவ நரகத்தை அவளாத்தான் தெரிஞ்சுட்டா நாமளா பிடிச்சி தள்ளணும்? டேய், பாவம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். அது பேத்தி இல்ல, பெத்த மகளா இருந்தாலும் அப்படித்தான். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். ஊருக்கு போய் தலைமுழலாம் வா. உங்க நியாயம் தர்மம் சாமி இதெல்லாம் எனக்கு அக்காதான் முக்கியம். பேத்தி ஒரு தடவை, பேரன் ஒரு தடவை, எது தனித்தனியா போய் மொத்தமா சேர்த்து தலைமுழிக்கிடுங்க. போங்க. அப்பு, என்னப்பா? என்னப்பா? எனக்கு மட்டும் ஏன் பயப்படுறான்? அடாத, நாமளும் தூக்க மாத்திரை கொடுத்தவனை எத்தனை நாள் தூங்க வச்சுட்டு இருக்க முடியும்? பேசாம டாக்டர்கிட்ட கூட்டு போலாம். அப்பா, அவனுக்கு தேவை டாக்டர் இல்லப்பா, அவங்ககிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன். அக்கா அக்கான்னு ரொம்ப அன்பா இருந்துட்டான், அது மாதிரி பாசம் காட்டுற இன்னொரு ஜீவன் வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். அந்த ஆண்டவன் இவனுக்காக உறுத்தி கொடுக்காமல போயிடுவான். சார், உங்க கையில விழற எனக்கு வேலை போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எப்பயும் வேலை போட்டு கொடுத்தேன் இல்ல? யார் நீ? சார், உங்க ஹோட்டலுக்கு வெளியில ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டுருந்தது, நான் வாய்க்கு ருசியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். கிளீனரோ சர்வரோ எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பதவி முக்கியம் இல்ல சார், தொழில் தான் முக்கியம். சின்சியரா வேலை செய்வேன். ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்கு ஆள் தேவையில்ல, ஹோட்டல பாத்துக்கிட்ட ஆள் வேணும். வாட்ச்மேன் வேலை இருந்தாலும் பரவாயில்ல. வாட்ச்மேன் வேலை இல்லையா, சூப்பர் மேன் மாதிரி ஆள் வேணும். நீங்க சொல்றது எதுவுமே புரியலையே. அது இல்லையா, பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு, அங்கெல்லாம் எனக்கு வேலை வேணாம் சார். என்ன பேச முடியா, ஒயின் ஷாப்ல குடிச்சு இங்க வந்து கலட்டா பண்றானுங்க, அவனை அடிச்சு துவச்சு வெளியே தூக்கி போறதுக்கு ஆள் வேணும். உன்ன பத்தி அப்படி தெரியல, பாஸ் பேசணும் தலைஞ்சிட்டு கருப்பா மூச்சி மாதிரி இருக்கேன் சார். அடிச்சு போறதுக்கு ஆள் வேணும், அவ்வளவுதானே? இங்க வாங்க. வந்தேன். அவர் பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பாரு, ஆனா ஒரே நேரத்துல 10 பேர் அடிச்சு போடுவாரு. யாரு இது? நான் தான். என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க? என்ன சத்தம்? போக முடியாது, கஸ்டமர் எப்படி சாப்பிடுவான்? பிஸ்கட் ஆயுது. இந்த அடி போதும்ல, வேலை கொடுப்பல்ல? அதை முதலாளி தான் முடிவு பண்ணணும். முதலாளி எப்ப வருவாரு? அடிச்சு அடிய பார்த்தா இப்போதைக்கு வருவாருன்னு தோணல. இவரை அடிச்சா அவரே வர மாட்டாரு. அடிச்சதே முதலாளி தான். ஐயோ, தெரியாம ஏ, எத்தனை நாளைக்கு இப்படி அழுத டிராமா பண்ண போற? அழுது போனோம்னா தலையெழுத்தை மாத்த முடியுமா? அழுதா தலையெழுத்தை மாறிடும்னா நான் அழ மாட்டேனா? என் தலையெழுத்தை மாத்திக்க மாட்டேனா? ஏய், முடி அந்து மெதுவா. முதல்ல நானும் ரொம்ப அழுதேன், நடந்தா என் இடுப்ப ஆடுது, அதுக்கு நான் என்ன பண்றது? ஸ்கூல்ல பசங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க, கல்லெடுத்து அடிப்பாங்க. இத பாரு, நம்ம கிட்ட இருக்கிற குறைய நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காம அதை ஏத்துக்கணும், அதான் புத்திசாலித்தனம். நாலு பூரா பணம் வர மாதிரி எனக்கு அடையாளம் நிக்கணுங்கிறது இவன் தலைவிதி. எப்படி கேள்வி கேட்காம நிக்கிறான் பாரு. அது அப்படிதான், நான் அலி ஆகணுங்கிறது என் தலைவிதி, நான் அலி ஆயிட்டேன். நீ இந்த விடுதலை சேவை செய்யணுங்கிறது உன் தலைவிதி, செய்ய போற. நீ இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? எவன் கையாவது உன் மேல படம் விட்டனா? எதுக்கு? நீ ஃப்ரெஷ், கைப்படாத பழம், அதுக்கு மார்க்கெட்ல தனி ரேட். பேசுற வாய பாத்துக்கிட்டேன்னு இல்ல, கண்ணாடி ஆயிடுறா சைடு ஆயிடும். நீயா உன் தலைவிதியை புரிஞ்சுக்கிட்டா பெட்டர், இல்ல அரைஞ்சு புரிய வைப்ப. இத பாரு, அலர்த நிறுத்திட்டு வர பௌர்ணமிக்கு ரெடி ஆயிடு, அன்னைக்குதான் உன்னை ஏலம் போட போற. பௌர்ணமிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு,
நீ என்ன சிரிக்கிற? நான் காவி டிரஸ்ல பாக்குற முதல் பாய் நீங்கதான். நீயும் இப்படி கலகலப்பா எப்பதான் இருக்க போறியோ? கலகலப்பு தானே, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தானா வருது பாய்? நீ சொல்றதும் கரெக்டா. கரெக்டா தான் இருக்கும். டேய் மனோ, நம்ம அப்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்புடா. உனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருந்தா சொல்ல. மனோவுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே, அதான் அவன் கல்யாணம் பண்ணி போறானே. அங்க பாருங்க, கொஞ்சம் சா வேண்டிய அவன் கேரியன் கேரியன் மச்சா. இவனுக்கு பொண்ணு கிடைக்கணும்னு அதிர்ஷ்டம் இருந்தா நாம பாக்க வேண்டியதுல பாய். அவளா வந்து இவன் மடியில விழுவா. மேல இருக்கிற நம்ம தலைவர் நம்ம எல்லாரோட ப்ரோக்ராமே கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு. அப்பப்ப பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்புவாரு. கடவுளை கம்ப்யூட்டர் கடையில வேலைக்கு வச்சதே தப்பு, இதுல பிரிண்ட் அவுட் வேற எடுக்க விடுறியா பகவானே? ஆனா ஒண்ணுடா, அப்போட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணம் நடக்கும்னு ப்ராமிஸ் பண்ணதோடு இல்லாம இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கியே. அங்கதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப் முழுகாம நிக்குது. பாத்து ரொம்ப முழுகிடாதான். அப்போ அவர் போற எடுத்துக்கிட்டு நான் ஒருத்தர் பார்க்க வேண்டியிருக்கு, அப்படியே பாத்துட்டு வந்துடலாம்டா. சரி ஓகே பாய். அப்போ பணம் குடுறா, சிகரெட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹலோ, அந்த பொண்ணு தான் கூட வரமாட்டே சொல்றாங்களே, கேட்டு போங்க. இந்த பொண்ணு ரொம்ப பாவம் பாய். 5 வருஷம் எப்பவும் செத்து போன அக்காவை பத்தியே பேசிட்டு இருக்க நீ இன்னைக்குதான் உயிரோடு இருக்கிற பொண்ணை பத்தி பேசுற. உனக்கு நல்ல காலம் பிறக்க போதப்பா. அந்த குழந்தைத்தனமான முகம் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. அவனை கூப்பிடுறா, வா வந்து என்னை காப்பாத்து, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு கெஞ்சிரா. என் பணம் உங்ககிட்ட எவ்வளவு பாயிருக்கு? என்ன, ஒரு 40,000 இருக்கும். அது மொத்தமா என்கிட்ட கொடுத்துருங்க. இன்னைக்கு போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். 5 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத ஒரே நாள்ல துறைச்சிட போறியா? அது ஒரு பொண்ணுக்கா? அப்போ இந்த காதல் இருக்க, அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மனசுக்குள்ள எப்படி வந்ததுன்னு எவனுக்குமே தெரியாது. எத்தனை பொண்ணுங்களை பாக்குறோம், எல்லார்கிட்டயுமா வருது? ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட வரும், அதுவும் வந்தப்புறம் தான் நமக்கே தெரியும். அந்த பொண்ணு மேல உனக்கு வந்திருக்கிற காதல் தான் பாய் கிட்ட இருந்து பணம் வாங்க வச்சிருக்கு. அது சரி மனோ, அந்த ஆளுங்களோட சண்டை போட்டுருக்கேனே, அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? அது என்ன சஹாரா பாலைவனமா? பயங்கரமான கூட்டம் உள்ள ஏரியாப்பா. அவங்க சொந்த அப்பா வந்தாலே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் எப்படி உன்ன கண்டுபிடிப்பாங்க? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அங்க வந்து நீ வாயே தரக்கூடாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மிச்சம் மீதி இருக்கிறத சிதம்பரம் பாத்துக்குவோம். அது யாரு சிதம்பரம்? டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு டீ ஊத்தே. இருந்த டீ கிளாஸ் கழுவி தரேன். டீ ஊத்துற அதுலயே கழுவிக்கிறேன். ஆமா, டீ பாக்கி எப்ப தரப்பறா? டேய் தராம இருப்பாங்களா? காலில தான் 1000 ரூபாய் வச்சிருந்த ஒரு நாய் வாங்கிட்டேன். டீ பாக்கி தர வக்கு இல்ல, 1000 ரூபாய்க்கு நாய் வாங்கிட்டியா? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண இல்லடா. காலையில பேப்பர் போட்டா கவ்யா அந்த கையில கொடுக்கும். இது என்ன பெரிய விஷயம்? டேய் நம்ம வீட்டு பேப்பர் இல்லடா, எதிர் வீட்டு பேப்பர், பக்கத்து வீட்டு பேப்பர், அப்படி தெருல இருக்கிற பேப்பர் எல்லாம் மொத்தம் கொண்டாந்து கொடுத்துறோம். காலில 9 மணிக்குள்ள 3 கிலோ சந்திரனா பாத்துக்கேன். 3 கிலோ கணக்கு போட்டா மாசத்துக்கு எங்க போத? அது மட்டுமா? அப்பப்ப சூட்கேஸ் கொண்டாந்து கொடுக்கும், பேக் கொண்டாந்து கொடுக்கும், அதுல பணம் வேற இருக்குண்டா. எனக்கு ஒரு நாய் வாங்கி கூட வாங்கி கொடுப்பேன். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஒரு தடவை அந்த நாய் ஒரு பைய கவியாந்து கொடுத்துச்சு, அந்த பைய திறந்து பார்த்தா ஒரு கை இருந்துச்சு. நம்ம துபாய் பாஸ்போர்ட் மேட்டர் என்னாச்சுண்ணா? யார் அவன் துபாய்க்கு பாஸ்போர்ட்ண்ணா? விசாவே நாளைக்கு காலைல உன் வீட்டுல இருக்கும். போ. தேங்க்ஸ்ண்ணா, உங்களதான் நம்பி இருக்கேன். சிதம்பரம் இருக்கிறனால கவலைப்படாத, போ. நீ கடிக்காத நாய் கடிக்குமா? நாய் கவிட்டு வந்த கை இருக்கு வேணுமா? எப்போ எனக்கு நாயே வேணாம். ஐயா வாங்க சார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார்.
நம்ம சிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் மேட்டர். ஏன் சார் கவலைப்படுறீங்க? எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டேன். நாளை காலைல ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் உங்க வீட்ல இருக்கும். மச்சான், ஃப்ளாட் விஷயம் என்ன சார் இப்படி கேக்குறீங்க? பாந்த்ரால பாந்த்ராவ ஒரு ஃப்ளாட் அலாட் பண்ணிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. நம்பறோம். உன்னை தான் நம்பி இருக்கேன். போங்க சார், நான் பாத்துக்கறேன். எங்க டிராப் பண்ணுமா? அதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி சின்ன காரலாம் நான் வரது இல்ல. பாத்தியா, சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் நம்ம வாய்ஸ் பேசுது. மாயவரத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மந்திரிங்கற மினிஸ்டர்ங்கற பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் காரல தேடி வராங்க. அப்ப நிச்சயமா பெரிய வேலை தான் பார்க்கணும். அப்படி என்ன வேலை பாக்குற? ஏய் சிரிக்காதப்பா, என்ன வேலை பாக்குற சொல்லு. அவசரப்படாத, இன்னொரு டீ சாப்பிடுறியா? ஏய் என்ன வேலை பாக்குற சொல்லுப்பா. நான் என்ன வேலை பாக்குறேன்னு உனக்கு தெரியும். அவ்வளவுதானே? இந்தா இத பார். இதுதான்டா கிரெடிட் கார்டு, உலகம் பூரா இது பேசும். டீ கடையில டீ இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா சிதம்பரம் இருப்பா. ஆச்சரியமா இருக்கு, நீ எல்லாம் தேடி வர மாட்டிய. இந்த மாதிரி மேட்டர் உனக்கு பிடிக்காதப்பா. திருந்திட்டியா? எந்த பொண்ணு வேணா கமிஷனை கம்மி பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, உன்னால எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சொல்ற? வா. அண்ணா, அந்த நாய் மேட்டர் கை கடிக்காத ஒரு நாய் ஒண்ணு எனக்கு ஒண்ணு ட்ரை பண்ணுங்கண்ணா. உன்ன மாதிரி ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிருந்தா பெரிய பெரிய பணக்காரல போர்டு கார்ல வந்து என்ன பாத்துட்டு போயிருப்பான். இந்த டீ கடையை வச்சுக்கிட்டு இந்த பாம்பேல நான் லோடு பண்றதா இருக்கு. ஏன்பா, நான் கை காலோட இருக்குது உனக்கு பிடிக்கலையா? மகாராணி கிட்ட பொண்ணை கட்டின வர சொல்ற? மாயவரம் முனிசிபாலிட்டி ஸ்கூல்ல நான் ஃபுட்பால் பிளேயரியா? விதி அதுல கிளிக் ஆகாம இங்க இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரைஸ் வாங்க வேண்டிய காலி ஆயுது. இப்படி பொண்ணுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கு. மகாராணி கிட்ட பொண்ணை கட்டுறது எவ்வளவு கஷ்டமான காரியம் தெரியுமா? அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். சொல்லு, பொண்ணை எப்படி கூட்டிட்டு வரலாம்? என் உயிரை எடுத்துரு, அப்புறம் பொண்ணை கூட்டு வந்துடலாம். ஏன்பா, இது நான் தொழில் பண்ற ஏரியாப்பா. உங்களுக்கு பொண்ணை கடத்தி கொடுத்துட்டு அப்புறம் நான் எங்க போய் இருக்கிறது? மகாராணி என்ன சும்மா விட்டுருவாளா? என்ன நீங்க என் ஃபியூச்சர் திங்க் பண்ணாம பேசுறீங்க? சிதம்பரம், உன் ஃபியூச்சர் யோசிச்சு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீ எத்தனை பொண்ணுங்களோட மனசை நோக்கி அடிச்சிருப்ப. நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் ஒரு நல்லது நல்லது பண்ணு. கூட்டுவா கூட்டான்னு வாங்க, ஆனா பூட்டை மட்டும் திறக்க மாட்டானுங்க, பூட்டியே வச்சிருப்பானுங்க. ஏய் கதவு தொடடா. சல் பாத் சாலா. என்ன சாலா? ஐயா, கேட்ல காவல் விட்டா பெரிய பில் கேட் அனுப்பி உனக்கு. டே கஞ்சா, சொல்றது காதல உள்ள பக்கத்துல பாத்தியா எவ்வளவு பெரிய பாட்டி கூட்டு வந்திருக்கேன். आइए सरकार आइए, आप उनके यहाँ आने के लिए कबाब में अड्डी की जरूरत क्या थी? मगर तमिले पेसुंग कस्टमर नम ऊर नम रत अभी नम इतना ब्रोकर बल कूसा कवलपी कस्टमर नम ऊर डिस्कउंट उदर पास फ्री उल अच इतमारीस மகாராணி இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ரோடுக்கு மகாராணி பேர் வச்சால வச்சிருவாங்க. சட்டசபா பார்லிமெண்ட்ல வந்துட்டு போதில்ல. அபே சுப்பே, பேசுறது போதும், பொண்ணுங்களை கூப்பிடுங்க. பாருங்க தெய்வமே, நல்லா பாருங்க, நிதானமா பார்த்து பிடிச்சத எடுத்துக்கங்க. டெல்ஃபோன். எனக்கு அந்த கிரீன் சுடிதார் வேணும். ஐயோ, இன்னைக்கு எந்த பொண்ணு ஏலத்துக்கு வர போகுதோ அதே பொண்ணை கேக்குறாங்க. அந்த பொண்ணை ஏன்டா உள்ள கூட்டிட்டு வந்தீங்க? தெய்வமே, அந்த பொண்ணை ஏற்கனவே இந்த சீட்டுக்கு விலை பேசி வச்சிருக்கேன். 25,000. நான் 27 தரேன். பேரம் பேசி முடிச்சாச்சுங்கிறல்ல, வேற பொண்ணை செலக்ட் பண்ணிக்க. நான் பொண்ணுங்களை விக்கிறவன் தான், ஆனா என் நேர்மையை விற்க மாட்டேன். ஒரு 2,000. 30,000. அப்படி போடுங்க ராசா. பாத்தீங்களா மகாராணி, இப்பதான் பொண்ணோட கரெக்ட் ரேட் வெளில வருது. மகாராணி, 1 மினிட். என் பைசா புன்பி திரைக்கலே தயார. 32. ஜித் பே அடைகா துணை சோடுங்க. 35,000. 36. 37,000. இங்க பாரு, இதுல 38 இருக்கு. மேல 2,000. என்கிட்ட இருக்குது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு அந்த பொண்ணு வேணும். 40,000 அப்புன் பி தேதா அப்புன் கோ லக்கி சாய். நா 40,000. பிசினஸ் அண்ணா, இதான் பிசினஸ். ரெண்டு பேரும் பாக்கெட்டை காலி பண்ணிட்டீங்க.
இதுக்கு மேல யார் பணம் ஜாஸ்தியா கொடுக்கறங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. என்ன தெய்வமே, சேட்டு 40,000 கொடுத்திருக்கு. இதுக்கு மேல உன்கிட்ட பணம் இருக்கா இல்ல அவ்வளவுதானா? தமிழ்நாடு தோக்கலாமா யோசிச்சு பாரு. இல்லையா? அப்ப முடிஞ்சு விட்டு ஒரு ராத்திரில என்ன பெரிய வித்தியாசமா இடப்போகுது? நாளைக்கு ராத்திரி கம்மி ரேட்ல பொண்ணு கொடுக்குற போ தெய்வமே. போ இல்ல இல்ல, எனக்கு இன்னைக்கு வேணும். நான் போய் பணம் கொண்டு வரேன். ஆனா அந்த பொண்ணு கூட தான் வந்தாவணும். கையில காசு வாயில தோசை. நீ போய் பணம் கொண்டாடுற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ராத்திரி காத்துக்கிட்டு இருக்குமா? இது பிசினஸ் தெய்வமே. யாரு முதல்ல பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சரக்கு. பணம் இருந்தா பேசு, இல்லைன்னா போயிட்டேரு. டே சேட்டு சோகரி தர, இப்படி பணத்தை பிடிப்போ. ஓ ஒரு நிமிஷம் தா, நிதானமா எடுத்தா விடிஞ்சிடும். கத்தையாயிடுமேன். இந்த எனக்கு அந்த பொண்ணு வேணும். இரு தெய்வமே, ஏன் பறக்குற? கொஞ்சம் பார்த்து தெய்வமே, பொண்ணு புதுசு. ஐயா மத்தவங்களை நீ ஏங்க நிக்கிறீங்க? உள்ள போங்க. ஏய் நீ எங்க போற? நில்லு. போ தெய்வமே. கண்ணத்துல என்னது வெக்கமா? போ, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பள்ளி மோதிரம் போடுவியா? கீழியா? டாய் நானி கொடுத்தா போடாம இருப்பனா? டாய் சைடீரோ, தெய்வத்தை கொண்டு போய் நம்ம ரூம காமி. என்ன என்னாச்சு? இந்த பொண்ணு நான் வெளியில கூட்டிட்டு போக முடியுமா? கூட்டிட்டு போறியா? தாராளமா கூட்டிட்டு போ. இவ்வளவு பணத்தை கொடுத்துருக்க, ஆனா எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போ. எந்த ஹோட்டல்? எந்த ஹோட்டல்? அது சிட்டிசன் ஹோட்டல். அங்கதான் ரூம் புக் பண்ணிருக்கோம். நம்ம கரீம்பாய் ஹோட்டல். அந்த ஓனர் நம்ம ஆளுதான் தெய்வமே. அங்க ரேட் எல்லாம் வராது. கூட்டிக்கிட்டு போ. பொண்ண, இன்னைக்கு ராத்திரி இவருதான் புருஷன். நல்லா சந்தோஷப்படுத்தணும், புரிஞ்சதா? என்ன டிராமா வேணாலும் ஆடு, அதுல அழுகிற சீன் மட்டும் வரக்கூடாது. கூட்டுக்கிட்டு போ தெய்வமே. ஐயா சின்ன பசங்க மாதிரி கூச்சத்தை பாரு. கூட்டுக்கிட்டு போ. தெய்வமே, அப்படி அந்த பொண்ணுக்கு ஒரு பேரை வச்சிரு. ஆய் நில்லு. நீ எங்க போற? அவங்களோடயா? நீ இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிக்க. எதுக்கு? தெய்வம் நாளைக்கு காலையில் அந்த பொண்ணை திருப்பி கொண்டாந்து விடுற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும் எங்களோட. ரெண்டு, இது பிசினஸ். புது பொண்ணை வெளியே கூட்டு போறீங்க, திரும்பி வருவான்னு என்ன கேரண்டி? எனக்கே அல்வா கொடுத்துட்டீங்கன்னா? அதனால அவ திரும்பி வர்ற வரைக்கும் நீ அடமான. என்ன தெய்வமே, காலையில கரெக்ட் டைமுக்கு பொண்ணை கொண்டாந்து விட்டுரு. விடல, உன் ஃப்ரெண்டு என்கிட்ட இருக்கா, மறந்துடாத. ஃப்ரெண்டுக்கு கால் வலிக்காது, உள்ள ஏ ரூம்ல உட்கார வைங்க. என் பேர் அப்பு. என் பேரை சொன்ன உங்க பேரை சொல்லி நினைச்சேன். சொல்றேன், ஞாபகப்படுத்திக்கணுமா? சீதா, நான் கொடுத்த லவ் பட்ஸ் எப்படி இருக்கு? லவ் பட்ஸ் தானே, மறக்க விட்டுட்டேன். சுதந்திரமா இப்ப என்ன காப்பாத்து வந்தீங்களா? இவ்வளவு ஃபாஸ்டா போகாதீங்க, பயமா இருக்கு. அதுக்காக இவ்ளோ ஸ்லோவாவா? மாப்ள ஊர்வலம் மாதிரி. ஆமா ஆமா, நடந்து போறவங்க எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போலாம்? கோவிலுக்கு. கோயில கூட்டிட்டு போவீங்களா?
அது ஏனும் சிரித்தாஞ்சு குழி அடைக்கும் அது ஏனும் குளிரில் எனக்கு ஒரு புழுக்கம் அது ஏனும் வெயிலில் எடுக்குது நடுக்கம் அது ஏனோ 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 நினைத்தால் நின்று கொழி இனிக்கும் அதேனோ சிரித்தால் நின்று கொழி அடிக்கும் அதேனோ ஓ கை கை கொட்டி சிரிக்கும் அதேனோ உடவை அடிக்கடி நழுவும் அதேனோ ஏனோ 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 Chubby 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 Chubby, 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 chubby.
உன்னை பிரியறதுக்கு மனசே இல்ல. எனக்கும் தான். என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறதுனால தான் உன கொண்டு போய் விடுறேன். இல்லனா நீ கூட இருந்திரலாம். தேங்க்ஸ். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. உங்க கூட முதல்ல வரும்போது எனக்கு சின்ன பயம் இருந்தது. ஆனா நீங்க உங்க விரல் கூட மேல படல. என்ன மனுஷியா நடத்தினதுக்கு தேங்க்ஸ். இந்த அன்பு எனக்கு கிடைச்சதே இல்ல. இந்த நிமிஷமே நான் செத்து போனா கூட பரவாயில்ல. ப்ளீஸ் அப்படிலாம் பேசாத. எனக்கு அங்க போறதுக்கு பயமா இருக்கு. நான் இருக்கல. உனக்கு ஒண்ணு ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். என்ன பண்ணணும் உனக்கு எவ்வளவு நாள் பழக்கம் இவரு? உனக்கு இப்பதான் பழக்கம். இவர் பாம்பே வந்த நாள் இருந்து என் கல்ல தானே டீ குடிக்காரு. அண்ணா என்ன இட்டு போங்க. அப்ப கடை அண்ணே கடைன்னு ஒண்ணு இருந்தா கதுவுன்னு ஒண்ணு இருக்கும். போட்டு வந்துடுறேன். என்னதான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு? ஏய் இருடா, அவர் ஏற்கனவே எனக்கு ரெண்டாயிரம் பாக்கி. சும்மா பேசுறா. ரெண்டு பேரும் கூட்டு போறேன். ஏன்டா அடிச்சுக்கிறீங்க அண்ணா? இவன் யாரு? என் மச்ச ரங்கசாமி. என்ன பண்றான்? சும்மா தான் இருக்கான். இவன் மாதிரி ஆளுங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க மாமா எத்தனை பேர் வந்தாலும் காலையில இருந்து சாயங்காலம் சும்மா உட்கார்ந்தா சாப்பாடு போட்டு 300 ரூபாய் வாங்கடா. அண்ணா 300 ரூபாய் செக்கா கொடுப்பாங்களா கேஷா கொடுப்பாங்களா? சில்லறையாவே தர சொல்றா. சில்லற பசங்களா? 300 ரூபாய்க்கு சில்லறையா? மூணு மஞ்சள் பை வேணுமே. காலையில இருந்து என்னடா வேலை? ஒவ்வொரு பையன் எண்ணிட்டு இருப்பானே. சிதம்பரம், நியாயமா நீ பண்றது? ஒரு பேக்கெட் சிகரெட் காலியாவது கேள்விப்பட்டிருப்ப, ஒரு பேக்கெட் தீப்பெட்டி காலியாவது கேள்விப்பட்டிருக்கியா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எல்லாம் இவங்களை பாக்கதான்ப்பா. எதுக்கு இவங்களை பாக்கணும்? யாரு இவங்க சொல்லுங்களேன்ப்பா. சார் தான் 300 ரூபாய் நினைக்கிறேன். சாருக்கு ஒரு வணக்கம் போட்டுருவாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒருவேளை செய்யாம சும்மா உட்காந்துருந்தா 300 ரூபாய் கொடுக்குறாங்களா? இவங்களை மாதிரி எந்த வேலையுமே செய்யாம சம்பாதிக்க நினைக்கிற சோம்பேறிகளை விட ஏதோ ஒரு வேலை செஞ்சு போயிருக்கிறேன். சலீம் பாய், தெரியுமா உங்களுக்கு அப்புக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. சோறு போற டாக்ஸியை சரதாஜி கிட்ட அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்கான் பாய். இந்த பணத்தை வச்சு இன்னைக்கு ராத்திரி அவளை காப்பாற்றிடுவேன். நாளைக்கு, நாளானிக்கு, அடுத்த நாள், அதுக்கப்புறம் இப்படியே உன்னால எத்தனை நாள் அவளை காப்பாற்ற முடியும்? என்ன ஆனாலும் சரி, அந்த பொண்ணை நான் காப்பாத்துறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக என்னையே விற்க வேண்டிய வந்தாலும் கவலை இல்லை. புரிஞ்சுதா? இப்படியே உம்முன்னு இருந்தா எப்படி பாய்? நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? அவ சொன்னதை கேட்டே இல்ல. சாரு முடிவு பண்ணா பண்ணதுதான். என்ன பாக்குறீங்க? பப்ளிக் பாத்ரூம்னா கூட வெயிட் பண்ணி தாங்க போனோம். நாங்க வெயிட் பண்ணல. வா செல்லியே, கூடவே கூட்டு வருவானுங்க. ஆனா கட்சியில கதவோட நித்திருவானுங்க. அதானே நம்ம தொழில். चाहे तो मुझे मार भी डालो मगर मैं उसके पास नहीं जाऊंगी. तुम समझते क्यों नहीं हो? मुझे छोड़ दो. वो बहुत मारता है मुझे. नशे में बहुत ज्यादा
யார பார்த்து சிக்னல் போடுறீங்க? யார் மேல கை வைக்கிற? கஸ்டமர்ரா? அறிவு கட்டவனா? கழுத்துல கை வைக்கிற? அவன் மேல என்ன? உன் மேலயும் கை வைப்பே. ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை? போய் ஆளப்படி புரோக்கர் தானே நீ? ஏய், யார புரோக்கர் நீ? நான் சொல்லட்டுமா நீ யாருனே? சொல்லடா. போடா. ஏய், போடா. ஏய். யார பார்த்து என்ன சொன்னேன்? இங்க வா. என்ன சொன்னே? இப்போ ஏதோ சொன்னீங்க. ஒன்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் காதுல வந்தது என்னன்னு சொல்லு. ஆமாண்டா, நாங்க ஆம்பளைங்களே இல்லதான். அதனால என்ன இப்போ? அஞ்சு அஞ்சு ஆம்பளைங்களோட குறை எங்க உடம்புல இருக்கு பாக்குறியா? என்ன நேத்து வந்த பாச்சி? என்ன தெய்வமே, இன்னைக்கு வந்திருக்க? ஆமா. அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? பூஜை பண்ண போறியா? நான் ஏதோ பண்றேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அதை சொல்லு. மத்தத பத்தி உனக்கு என்ன? எனக்கு என்னவா? பாருங்கடி, நிறைய இருக்கு. நான் இந்த விடுதல புல்லு பிடுங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? நான் இந்த தொழில இருபது வருஷமா இருக்கேன். இன்னைக்கு காலையில் அந்த பொண்ணை கொண்டாந்து விட்டிய, அவ நடக்கிற நடையிலேயே தெரிஞ்சு போச்சு. நேத்து ராத்திரி நீ அவளை ஒன்றும் பண்ணலன்னு. என்னது? நேத்து கொடுத்ததை விட ஜாஸ்தி இருக்கு. கிழிச்சப்போ, நீ இன்னைக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு கெஞ்சினாலும் அந்த பொண்ணை மட்டும் உன்னோட அனுப்ப மாட்டேன். அப்படி சொல்லாத. உனக்கு பணம் மட்டும் பத்தாதுன்னா நேத்து மாதிரி என் ஃப்ரெண்டை விட்டுட்டு போறேன். ஆனா அந்த பொண்ணு வேணும். அது நடக்காது. ஏ, அது அப்படிதான்ப்பா. நாங்க இந்த விடுதல தொழில் பண்றதுக்காக உட்கார்ந்துருக்கோம். விதவிதமான கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்களை சந்தோஷப்படுத்துறதுதான் எங்க வேலை. உன் ஒருத்தனையா பாத்துட்டு இருக்க முடியுமா? போயா. உன்ன மாதிரி பைத்தியக்காரன் எப்போது ஒரு தடவை தான் வருவான். 40,000 கொடுத்து பொண்ணோட படுக்காத பைத்தியக்காரன். கரெக்ட் தானே? பணம் கொடுத்து ஒன்றும் பண்ணலன்னா ஒண்ணு, நீ பைத்தியக்காரனா இருக்கணும், இல்ல அந்த பொண்ணு மேல உனக்கு லவ் வந்திருக்கணும். இந்த பைத்தியக்கார லவ் பண்றவன் ரெண்டு பேரும் எங்க தொழிலுக்கு ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. ஓ போ 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 போ. இந்த தெருவிலயும் எத்தனையோ விடுதிங்க இருக்கு, அங்க போ. இல்ல, ஏன் விடுதலை இருக்கிறதா வேணும்னா வேற பொண்ணை காட்டுறேன், கூட்டிட்டு போ. இல்ல மகாராணி, எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும். ஐயோ, என்னால இவங்கிட்ட மாரடிக்க முடியலையே. டாய் டாய், சைடீரோ வாடாங்க. கஷ்டப்படுறான்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. அதுக்குதானே உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன் இவனே. ஒரு ஒரு நிமிஷம் மாரடி, பிளீஸ். அரே ஓ சம்பா, சொல்றது கேளுங்க. ஏ கிலாஸ் பத்திலாவனா? கன்னத்தின் கரைகளை வெள்ளி நிலவே, என் கண்ணீரில் துடைப்பேன் வெள்ளி நிலவே. அழகு மதி வெண்ணிலா அவள் மனது கண்டுவா, அழகு மதி வெண்ணிலா அவள் மனது கண்டுவா. சடலம் ஒன்று பாடுதே, இதோ இதோ இது உயிரை உடல் தேடுதே, இங்கே இங்கே இங்கே. காற்றினில் இருக்கு
அழகு மதி பெண்ணினா அவள் மனது கண்டுவா, அழகு மதி பெண்ணினா அவள் மனது கண்டுவா, சடலம் ஒன்று பாடுதே, இதோ இதோ இது இதோ இது. காயத்தில் கத்தி குத்த கலங்குது நெஞ்சே, கலங்குது நெஞ்சே, காயத்தில் கத்தி குத்த கலங்குது நெஞ்சே, கலங்குது நெஞ்சே, உன்னீரமான பார்வை போதுமான காயமான ஜீவனூரிலே. திரிபையில் தரும் வெள்ளி நிலவே என் ராணியின் நிலை என்ன வெள்ளி நிலவே, உன் கன்னத்தின் கரைகளை வெள்ளி நிலவே, என் கண்ணீரில் துடைப்பேன் வெள்ளி நிலவே, அழகு மதி வெண்ணிலா அவள் மனது கண்டுவா, அழகு மதி வெண்ணிலா அவள் மனது கண்டுவா, சடலம் ஒன்று பாடுதே, இதோ இதோ இது இது இது. உட்காரு பைத்தியக்கார. உன் ஃப்ரெண்டு உனக்காக ரொம்ப கெஞ்சுனா அதுக்காக ஒத்துக்கிட்டேன். அந்த பொண்ணை உனக்கு கொடுக்குறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அவளோட இந்த ராத்திரி என் விடுதலையே இருக்கணும், வெளியில் அனுப்ப மாட்டேன். என்ன அங்கேயே நிக்கிற? பொண்ணை கூட்டிட்டு உள்ள போ. இந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன டவுட்டா? நீதான் முத ஆள், கொஞ்சம் பார்த்து. அது இல்ல, வேற என்னவா? இங்க வாங்கலேன் சொல்றேன். நான் ஏன் அங்க வரணும்? ஒரு நிமிஷம் வாங்கலேன். என்னன்னு சொல்ல? அது வந்து என்னன்னு சொல்ல, வெக்கமா இருக்கா? காதல சொல்லு. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? தூங்குற ஹாஸ்பிடல்ல? ஹாஸ்பிடல்ல வேண்டாம், நல்லா வலிக்கிட்டோம். அப்பதான் ஒரு நாய் இந்த மகாராணி வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பொண்ணை திரும்ப தூக்கிட்டு வருவேன். இந்த ரத்த வயதுக்குள்ள அந்த தரதல நாய்க்கு இந்த வீட்டுலயே சமாதி கட்டல. என் பேரு மகாராணி இல்ல. டீ சாப்பிட்டல? 2 ரூபா கொடு. அண்ணா நீங்க ஒரு டீ சாப்பிட்டீங்களா? இந்த 100 ரூபாய். அண்ணா நீங்க ஒரு டீ சாப்பிட்டீங்களா? இந்த 100 ரூபாய். ஏய் இவடா,
நாங்க குடிச்ச டீக்கு காசு வாங்குறேன் அவங்க குடிச்ச டீக்கு பணத்தை குடுக்குறேன் என்னடா கணக்கு இவங்க யார் தெரியுமா யாரு கரிமேனி கருவேன கழுத்தை வெட்டவர் இவர் இவர் யார் தெரியுமா மலையூர் மம்தியான மம்தியாலே வெட்டினவர் இவங்க ரெண்டு பேரும் என் கடைக்கு வந்து போனதால எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா எனக்கு செக்யூரிட்டி கூட சரி சரி நான் ஒரு டீ சாப்பிட்டு இருக்கேன் 400 ரூபாய் கொடு எதுக்கு சீவல பேர் பாண்டி தெரியுமா தெரியுமா நான் அவனையே வெட்டினவன்டா பொண்ணுக்கு போயிட்டா ஏய் நில்றா கதையை கேட்டு போடா நடு ராத்திரி காட்டு வழியா நான் தனியா போயிட்டு இருக்கேன் திடீர்னு பாக்குறேன் எதிரில பணமர மாதிரி சீவல பேர் பாண்டி நிக்கிறான் என் கை அளவு அவன் விரலு என் கால் அளவு அவன் கையு என் உடம்பு அளவு கால்னா பாத்துக்க என்ன பண்ணீங்க என்ன பண்றது அருவாள் எடுத்து ஒரே போடுதான் ரெண்டு காலும் துண்டா எகிரிச்சுல ஒரு சின்ன சந்தேகம் என்ன ஏன் காலை வெட்டினீங்க ஸ்ட்ரைட்டா தலைய வெட்டிருக்கலாமே யாரா அவன் அதான் ஏற்கனவே எவனோ ஒருத்தன் தலைய வெட்டிட்டானே வெட்டின தலைய வெட்டுறது வீரனுக்கு அழகு போலாமா ரூப் தெரா மஸ்தானா பியார் மேரா தீவானா भूल कहीं हमसे ना हो जाए तुरुरुरुरुरु रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवाना भूल कहीं हमसे ना हो जाए तुरुरुरु अगरानी चिंगारी कोई धड़के तुरु என்ன பண்ணிக்கிற மகாராணி நான் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மகாராணி ना कोई उमंग है ना कोई तरंग है मेरी சீக்கிரம் கொண்டு வந்து மகாராணி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது டா உன்னை கொல்ல போறதா வேண்டா சொன்னா பைத்தியக்காரன் வா உட்கார் நீ என்ன தப்பு பண்ண ஒரு தப்பும் பண்ணல என்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் ஓடி போகணும்னு நினைச்சது இந்த கால் தானே இத உடைக்க போறேன் இந்த கால ஒரு கால மட்டும் உடைச்சிடாதீங்கடா நொண்டி ஆலைவா அந்த பாவம் நமக்கு எதுக்கு ரெண்டு காலம் எடுத்துடுங்க பாம்பே தாதா காஷ்மீர் தீவிரவாதம் சலீம் பாய் சாந்தம் அப்பு ராத்திரியில தூங்காம இருக்கிறது அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கேன் இல்ல வேண்டாம் முதல்ல அவனுக்கு போடுங்க அவனுக்கு தானே கல்யாணம் ஆகுது யாரு கல்யாணம் ஆகுது ஃபர்ஸ்ட் உனக்கு அப்புறம் தான் எங்களுக்கு என்ன பூஜா யா தமிழ் புரிஞ்சையா தானே யா எனக்காக வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணது பூஜா பாவம் ஏ சீதா பாவம் இல்லையா முதல்ல உனக்கு தான் கல்யாணம் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் அடடா நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்கப்பா ரெண்டு கல்யாணமும் ஒரே மேடையில பண்றத நாங்க முடி பண்ணிட்டோம் இல்ல பூஜா சீதா ஒரு யானை குளத்துல விழுந்துருச்சு அது எப்படி வெளியே வரும் எப்படி நனஞ்சு எலிக்கே வால் இருக்கு ஏ செத்து போனா புடிச்சு தூக்கி போடுறதுக்கு அம்மா இவங்க ரெண்டு பேரும் பெரியமா இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைங்க நான் பாய் கிட்ட பேஸ்ட் வந்துறேன் வாங்க போங்க வாமா என்ன பாய் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க நீ எதை யோசிச்சு பார்க்க விரும்பலையோ அதான் ஏன்பா எத்தனை நாளைக்கு அவங்ககிட்ட இருந்து இப்படியே தப்பிக்க முடியும் அந்த மகாராணி பசங்க இன்னைக்கு ஹோட்டல் பக்கம் என்ன தேடி வந்திருந்தாங்க நாலு வார்த்தை பேசுறதுக்குள்ள 40 பாட்டில் உடச்சு போட்டு போயிட்டாங்க பாய் சொல்றது கரெக்ட் தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு பார்த்தேன் அவனுங்க ஏன் இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் உடச்சு நாசம் பண்ணிட்டானுங்க பிசினஸ் எல்லாம் கெட்டு போச்சு பாத்தியா மனோகர் அவங்க இந்த இடத்தை தேடி வரதுக்கு எத்தனை நேரம் ஆகும் எந்த நிமிஷம் அவங்க இங்க வரலாம் பாய் என்ன என்ன பண்ண சொல்றீங்க அப்போ கோபப்படாம யோசிச்சு பாரு இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவளை இந்த வீட்டுல ஒளிச்சு வைக்க முடியும் அதுக்காக இந்த வச்சுக்கொண்டு திரும்ப விட்டுட்டு வர சொல்றீங்களா என் நிலைமை புரிஞ்சுக்கோ பாய் சீதா அவளுக்கு பிடிச்சிருக்கு நான் அவளை விரும்புறேன் நீ அவளை விரும்ப கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா இல்ல அவளை கூட்டிட்டு போய் அவங்ககிட்ட விடுன்னு யாராவது சொன்னாங்களா நம்ம எதிரி பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்றேன் அதனால போலீஸ்ட பாதுகாப்பு கேட்கலாம்னு சொல்றேன் புரியுதா போலீஸ்ல நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி யாரையா தெரியுமா அவங்க இருக்கிற ஏரியா கிராண்ட் ரோடு அது ஏன் ஸ்டேஷன் லிமிட்ல வராது நீங்க அந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா இல்ல சார்
இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம்டா. ஸ்டேஷன் கூட போகாம நேரா உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். திஸ் மை வைஃப் அப்பு. நமஸ்தே. மகாராணி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அரசியல்வாதிகளோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி. நாங்க அரெஸ்ட் பண்ணா யாராவது மந்திரி ஃபோன் பண்ணி ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. அதான் யோசிக்கிறேன். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்க வேலைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு பாக்குறீங்களா? என்ன விடுங்க, அந்த பொண்ணு கொண்டுடுவாங்க, அதான் டேஞ்சர். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். பாவம் அப்பாவி, இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை. அதான் அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கு? தெரிஞ்சவங்க வீட்டுல இருக்காங்க, ஆனா ரொம்ப நாள் அங்கேயே தங்க வைக்க முடியாது. அந்த பொண்ணு மகாராணி பத்தி தைரியமா வாக்குமூலம் கொடுக்குமா? கண்டிப்பா கொடுப்பாங்க சார். ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதோட முடிஞ்சிடாது. கோர்ட் கேஸ்னு படியேறி மகாராணி மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படாம அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லணும். உங்களை நம்பின அந்த ஆளுகிட்ட முறிச்சுக்கிட்டு அப்புறம் நீங்க என்ன பாதியில் விட்டுட கூடாது. அப்படிலாம் நடக்காது சார், நான் பாத்துக்கிறேன். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நாளை சாயங்காலம் 4 மணிக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு சத்தியம் கார் பார்க்குக்கு வந்துருங்க. அங்கே நான் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே ஓகே, வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வரோம் சார். சியோ. कोई नहीं देखेगा, तुम इतना क्यों शर्म करते हो? आना கண்டையும் பாசம் வழி புகுந்த பைவனே நுழைந்து கொண்டு
வீட்டுக்குள்ளே நீ ஒளிந்திருக்கும் கழுவனை காட்டி கொள்வாயா கண் கதவை காட்டிக் கொள்வேன் காலம் முழுதும் இருப்பாயா இதயம் போல ஒரு அழகிய வீடு எங்கு சென்றாலும் அடைவதை ஏது எனக்கிடம் தருவாயா இடம் ஒன்று தந்தி இடம் ஒன்று தந்தி மனத்துக்குள்ளே தந்தாயே 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 இதய வீட்டின் அத்தனை அறைகள் தந்தாயே ஹலோ சார், இவங்க தான் சீதா. மகாராணி, ஓடி போயிட்டா என்னால பிடிக்க முடியாதா? உன்ன என்ன பண்றது? चार्ज शीट फाइल कर देना और तुम कल कोर्ट में चले जाना। लालवाड़ी पुलिस स्टेशन। ये द्रोह का पन्ना देने के लिए ये पोटर का यूनिफॉर्म के उनको महारानी के नड़ा बतिया सो ये आम ब्लमरी नटी करे ना मर बढ़ियो मरुवे अनेकों फोटो पेपर लग रहूं ये मेडल वांगने दाले செத்து போயிட்டதா?
இருப்பாங்க. ஐயோ சாரி. அப்போ என் ஜீப்பை தோடி போயிட்டான். நான் வேணா ஓ இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், ஆனா எனக்கு மேல ஆபீசர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? உனக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்ப நான் மாட்டிக்கிட்டேன், ஆனா நீ உனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி சரக்கு சரக்கு நின்றுட்டு இருக்க. கூல் டவுன். ஏன் டென்ஷன் ஆகுற? பேசுற வாய பாத்துக்கிட்ட நில்லடா. சைடு ஹீரோ சாருக்கு ஜூஸ் கொண்டா கூலா ஐஸ் போட்டு. ஏய் நில்லே, ஜூஸ் கிஸ் ஒண்ணு வேண்டாம். ஆபீசர்ஸ் கேக்குறாங்க ஜீப்புக்கு என்ன பண்றது. விஷயம் தெரிஞ்சா மெமோ கொடுத்தா என்ன வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம அவளை வச்சு பிசினஸ் பண்றது தப்புன்னு உன்னதான் அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அவன் மேல ஒரு தப்பு இல்லையே. பைத்தியமா உனக்கு? இப்ப அவன் மேல கேஸ் போடலாம்ல. ஓ உங்க ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லு, நான் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது அப்பு சவர கத்தியாலேயே என்ன கொல்ல பார்த்தான், அட்டெம்ப்ட் டு மர்டர், ஏன் ஜிபிஐ எடுத்து ஓடி போயிட்டான்னு போலீஸ் ஆபீசர் மேல எல்லாம் அவன் கத்தி எடுத்திருக்கான். அப்புறம் பாம்பே போலீஸ் இல்ல, இந்தியாவில இருக்கிற அத்தனை போலீஸும் அவனை தேடி பிடிப்பாங்க. என்ன பாத்துக்கிட்ட நிக்கிற? ஓ ஓ ஓடு, அந்த ரத்தக்கரை காயறதுக்குள்ள ஆபீசரை பாத்துடு. இட்ஸ் a red alert message. ஏ போலீஸ் ஜிப்பு நம்பர் MH099180. ஏ காடி லேக்கு ஜோ நிக்கலா ஹை உஸ்கா நாம் அப்பு ஹை. உஸ்கா சாரா போட்டோ அபி கே அபி செக் போஸ்ட் கே சாரே ஃபேக்ஸ் மே ஃப்ளாஷ் கர் தி ஜாயேங்கே. ஆர் ஹா தியான் ரக்னா, கியூகி ஏ ஜோ காடி லேக்கு நிக்கலா வோ ஏக் போலீஸ் ஜிப்பு ஹை, ஆர் உஸே ஜல்த் ஸே ஜல்த் பகட் கர் துமே யஹான் லேக்கு ஆனா. ஓகே. ஹலோ, அப்பு பேசுறேன். கொஞ்ச இருப்பா சுனா. ஹலோ, நான் அப்பு பேசுறேன். சொல்லு அப்பு, எங்க இருந்து பேசுற? தெரியல பாய், எங்க இருக்கும் தெரியல, எங்க போக போறோம் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், பாம்பேல இருந்தா சீதோட உயிருக்கு ஆபத்து. அவ சீதா அப்பாவி பொண்ணு, அவ மாறாணி கிட்ட மாட்டிக் கூடாதுன்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம். அப்புறம் பாய், அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு துரோகம் பண்ணிட்டான். அவன் மாறாணியோட ஆளு, அவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருங்க. நான் அப்புறம் பேசுறேன் பாய். குதா ஆபீஸ். குதா ஆபீஸ். ஐயோ என்ன சப்பு? பரவாயில்ல, எங்க போறேனே தெரியல. நான் உன பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டேன்னா நான் பாம்பே திரும்பி போயிடுவேன். இங்கே இருந்துடலாம், எதுக்கு பாம்பே போனோம்? நெஞ்சில குண்டு பாஞ்சு சித்தது யாரும் இல்ல, மனோகர் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்ப உன்னை எங்க விடுறது? இந்த ரூட்டு தானு தெரியல. மகாபலேஸ்வர் பக்கத்துல ராம்பூர்னு ஒரு ஊர் வரும், அங்க மகாராஜா ஒரு பேலஸ் இருக்கு, அதை பாத்துக்கிறது எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட். இந்த இடம் அவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. இருந்தாலும் ஜாகிரதையாரு, நான் வரேன். அடிபட்டதோடு ரொம்ப நேரமாக ஜீப் ஓட்டிட்டு வந்திருக்கீங்க, உள்ளே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் ப்ளீஸ். இல்லை சீதா, இங்கே இருக்க முடியாது, அப்போ இதாக ஆகணும். அப்போ திரும்ப எப்போ வருவீங்க? தெரியல. வாமா சீதா. எங்க இருந்து? பாம்பேல இருந்தா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க, யார் அவரு? ஐயோ மாமா, ரத்தம். நகரமா? டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாம், உள்ள புல்லட் இருக்கு, டாக்டர் கிட்ட போனா போலீஸ் கேஸ் ஆயிடும். அதுக்காக இப்படி விட முடியுமா? ரத்தம் நிறைய போயிருக்க. பண்ணிடுங்க மாமா, டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாம் சொல்றேன்ல.
ஒரு டாக்ஸி பிடிச்சு ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்துறலாம். வேண்டாம் மாமா. என்ன விளையாறியா நீ? இப்படியே விட்டா செத்துருவாரு. ஹாஸ்பிடல் போனா கண்டிப்பா போலீஸ் மாட்டிக்குவாரு. யாராவது பாத்துருவாங்க. டாக்டர் வீட்டுக்கு வரவழைக்க முடியுமா? குண்டடி பட்டது எப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? டாக்டர் வீட்டுல வந்து பார்த்தா மட்டும் போலீஸ்ல சொல்லாம இருந்துருவாரா? எப்படி இருக்கு? என்னங்க? ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, சொல்லுங்க சார். உங்க அப்பாவை சரண்டர் ஆக சொல்லுங்க, இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். குற்றவாளி பத்தி தகவல் மறுக்கிறது குற்றம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அமான், அவன் எங்க இருக்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது சார். உங்க முகத்தை பார்த்தா அப்போட டோட்டல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னு தோணுது. என்ன நம்புங்க சார். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். லாடாங் கட்டுறதுன்னு என்னன்னு தெரியுமா? நான் எதுக்கு சார் போய் சொல்லணும்? அப்போ நீங்க போய் சொல்ல. இல்லை சார். பாய்க்கு ஒன்றும் தெரியாதுங்கிறார். ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றவனுக்கு தான் எல்லாமே தெரியும். அவனை விடாதீங்க.
ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அப்ப அவனை பார்க்க வருவான். பண்டியாடுறா. வாங்க சார். ஞாபகம் இருக்கா சார்? என்ன சார் யோசிக்கிறீங்க? சிதம்பரம் சார், நம்ம கிராண்ட் ரோட்ல மீட் பண்ணுவோமே. எப்படி சார் இருக்கீங்க? பத்தியாமணி, கைகால் நல்லா இருக்கும்போது உழைக்க சொன்னானுங்க, நான் உழைக்கல. அப்பெல்லாம் இவனுக்கு மதிச்சானுங்க. இப்போ கைகால் இல்லை, உழைக்கிறேன், மதிக்க மாட்டேன்றானுங்க. காட் இஸ் கிரேட். ஹாய் சார். இப்போ எப்படி இருக்கு? தூக்கம் நல்லா வருதா? வலியெல்லாம் ஒன்றும் இல்லையே? வெரி குட். நான் அப்போ ஆப்ரேஷன் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ இவருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இவரால் தான் நீங்கள் பழைச்சிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இவங்க தான் ராத்திரி பகல்னு பார்க்காம கூடவே இருந்து மருந்து கொடுத்துக்கிட்டு ஒரு நர்ஸை விட மேலே பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் பழைச்சதே இந்த பொண்ணால் தான். டாக்டர், நான் வெளியில் போகலாமா? பாம்பேக்கு ஃபோன் பண்ணோம். தாராளமாக. பட் கையை ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஒரு ரெண்டு நாள் ஸ்டிச்சஸை பிடிச்சிடலாம். அது வரைக்கும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே தான் நான் படித்தேன், மாமா வீட்டில் தங்கி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஸ்கூலில் நான் தான் ஃபர்ஸ்ட். பெல் அடித்தது வெளியில் ஓடி வருது இல்லையா? நீங்கள் இப்படி சிரித்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? என்னை மீட் பண்ணாமல் இருந்திருந்தா நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. இங்கே பார், உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாக இருக்கிறேன். நீ ஏதோ ஃபீல் பண்ணாத. போன எங்கே இருக்கு? இதோ இந்தாங்க. இங்கே இரு, வந்துடு. ஏய், போனே லடிக்கே. அச்சானா? ஓ, பேலஸ் கா வாட்ச்மேன் கிருஷ்ணா ஹனா, உஸ்கா லடிக்கே. மிலேகா? பாஷிட் கார்ன மே கோய் முஷ்கில் நாய். அச்சா. ஹலோ. பாய், நான் அப்பு பேசுகிறேன். அப்புவா? எங்கிருந்து பேசுகிறேன்? எப்படிப்பா இருக்கே? இருக்கேன் பாய். நீ பாம்பேக்கு வர வேண்டாம், எல்லாரும் என்ன தேடிட்டு இருக்காங்க. சரி பாய். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், அனுப்ப முடியுமா? பணம் தானே, அனுப்புறேன். இருக்கிற இடத்தோட அட்ரஸ் சொல்லு. கேர் ஆஃப் தங்கராஜ், ராம்பூர் பேலஸ், மகாபலேஸ்வர். சரி சரி, கவலை விடு, இன்னைக்கே மணி ஆர்டர் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் பாய். குதா ஹாஃபிஸ். குதா ஹாஃபிஸ். Thank you.
வாழ்க்கை இருக்கு, பொழுதோடு காதல் வாழ் காணாமல் வாழ்க்கை எதுக்கு? நீ அடி வாங்கிட்டே இருக்க, நானும் உட்காந்துக்கிட்டே இருக்க, எவ்வளவு நேரம் இந்த விளையாட்டு? அதுவும் பண்ணி இல்ல, அட்ரஸ் சொல்லிட. கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா. இந்த சாதா தண்ணி எதுக்கு? பாரின் சரக்கே தர்றேன், தர மாட்டேனடா. இந்த வயசுல போய் அடி வாங்கிக்கிட்டு அப்போட அட்ரஸ் கொடுத்துடு. இப்ப நீ அட்ரஸ் கொடுக்கலன்னு வையன், அந்த சின்ன இருக்கான்ல
அவன படுக்க வச்சு ஜுப்பாவ கழட்டி கத்தியால வைத்த கிழிச்சு நீ முழுங்கின அட்ரஸ் தேடி எடுத்துருமா? நீ என்ன வேணாலும் பண்ண சொல்லு, இஞ்சி போனா என் உயிர் தானே போகும். அப்புவ விட ஏன் உயிரணும் பெருசுல? ஐயோ ஐயோ, இவன் துப்பிக்கிட்டே இருக்கானே, என்னால முடியலப்பா, நான் டயர்டா இருக்கேன்ப்பா. சின்ன, இவன் வாயால சொல்ல மாட்டான், வயித்துல இருந்து அட்ரஸ் எடுத்துரு. அப்பா சலீம் பாய் கிட்ட பேசணும். அப்பு, நான் தாமு பேசுறேன். நீ எப்படி இருக்காங்க? பாயோட முகத்தை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாய் நம்மளை விட்டு போயிட்டாரா? அந்த மகாராணியோட ஆளுங்க நம்ம பாய் அநியாயமா கொன்னுட்டானுங்க. அப்பு அப்பு, இனிமே நமக்கு இந்த மாதிரி ஒரு பாய் கிடைப்பாராடா? Please. Thank you. Hello, ina thaniya ninittiruka ponnu enga daadi kaarnu kudupa nammalu kudupana nee onnu summa tharavana panam tharam andha ponnukaga evlo panam venalum tharam sonna சலீம் பாய கொண்டுட்டாங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவர் நம்ம அப்பா ஸ்தானத்துல இருந்தாரு, அதனாலதான் கொண்டுட்டாங்க. முதல்ல மனுவும் பூஜாவும், இப்ப பாய். ஐயோ சாமி, போதும், நடந்தது கடைசி கொலையா இருக்கட்டும். இனிமே எனக்காக யாரும் சாக வேண்டாம். நான் போகணும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும். எப்ப பாம்பே கிளம்புறேன்? நீங்க போய்தான் ஆகணுமா? உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? என்ன பேசுற நீ? மனோவி சலீம் பாய் கொண்டது மகாராணி இல்ல, அவனோட பணத்தாசை. நான் கொல்ல நினைக்கிறது அந்த பணத்தாசைய, பணத்து முறை, அது கொடுக்குற செல்வாக்க. உலகத்துல நான் அதிகமா இருக்கிற ஒரே விஷயம் தெரியுமா? மனோ கேவலம் அதுக்கு தர மரியாதையை உயிருக்கு தர மாட்டேங்கிறாங்க. யாரோட பணத்தாசுக்கு யாரோ பலி ஆயிட்டு இருக்காங்க. உன் சித்தப்பாவோட பணத்தாசுக்கு நீ பலியான, காதலிச்சவன் பணத்தாசுக்கு என் அக்கா பலியானா. பாவன் அக்கா சின்சியரா ஒருத்தனை லவ் பண்ணா, ஆனா அவ அவளை ஏமாத்தி ஒரு விபச்சார விடத்தை விட்டுட்டு போயிட்டான். அவமானம் தாங்காம அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுவும் என் கண்ணு முன்னாடி. அண்ணீர்ல இருந்து ஒரு ராத்திரி நான் தூங்குனதில்ல. என் மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருக்கும். என்ன வளர்த்த அக்கா அவனை எழுந்ததே இந்த பணத்தாலதான். இந்த மாதிரி பணத்தாசை பிடிச்ச மகாராணிகளை அழிச்சாதான் என் மனசு ஆறும். சீதா,
எப்படி மேல சௌரியமா இருக்கா? பாத்தியா, ஏசுவானாலும் அப்புவானாலும் கெட்டதை எதிர்த்தான் இதான் முடிவு. உடனே நீ ஏசுவாயிடுவேன கனவு காணாத. நீ வெறும் எலும்பு கூடாதான் ஆவ. உன்னை கொத்தி திங்கிறதுக்கு வர கழுகு கீழே வந்து கஷ்டப்பட வேண்டாமேன்னு உன்னை கொஞ்சம் மேல தூக்கி வச்சிருக்கேன். இந்த நல்லவன் ஜெயிக்கிறத பார்த்து பார்த்து போர் அடிச்சிடுச்சுடா. நம்பி யாரும் ஜெயிச்சுட்டு போட்டோம். உன் தயவுல ஒரு மாறுதலுக்கு இந்த மகாராணி ஜெயிச்சுட்டு போறேன். டேய், ஃபார்மாலிட்டின்ட்டு ஒண்ணு இருக்குல்ல, அதை முடிச்சிடுவோம். உன் கடைசி ஆசை என்ன? எனக்கு தெரியாதா? கூட்டிட்டு வாங்கடா. பாத்தியா, நான் எவ்வளவு டீசென்ட். ஆம்பளை அடிச்ச பொம்பளைய தொட்டனா? கடைசியும் ஆளை பாத்துக்கமா சாகிறதுக்கு முன்னாடி. ஐயையோ, உன்னால முடியாதுல்ல, நானே கொடுத்துடுறேன். நல்லா இருக்கு. பேசுற வாய பாத்துக்கிட்ட இல்லடா, சைடீரோ காட்டால போதும். கூட்டிட்டு போ. வரட்டுமா? ஸ்கூபி, யாவே தெரியும் தூங்கடி கடி போகுற. கமான் ஸ்கூபி, கமான் கோ இன்சைட். யூ ஆர் கான் மேட். கமான் ஸ்கூபி, டோன்ட் ஷவுட், கோ இன்சைட் அண்ட் டோன்ட் மேக் நாய்ஸ். ஓகே, நான் எதுக்கு இங்கிலீஷ்ல திட்டுற? அது கரெக்டா தான் குளிச்சிருக்கு. எம்மா வருது மனுஷ கண்ணுக்கு தெரியாது, நாய் கண்ணுக்கு தான் தெரியும். நீ சகோபத்தை தெரிஞ்சு கரெக்டா தான் குளிச்சிருக்கு. ஆமா, யமா வந்த நாய் கண்ணுக்கு தான் தெரியும். அது கரெக்டா தான் கொளிச்சு. ஆனா அது கொளிச்சது எனக்கு இல்ல, உனக்கு. ரொம்ப அக்கறை இருக்குமா? தோ இது எல்லாத்துக்கும் நான் தான் மகாராணி. உன்னை யுவராணி ஆக்குற, எதுக்கு அவன் பின்னால சுத்துற? நீ கன்னி பொண்ணு, உனக்கு ஒரு கன்னி பையனை செலக்ட் பண்ற. வந்தவன் போனவங்கிட்ட உன்னை அனுப்ப முடியுமா? தோ
அள்ளிக்கிட்டு போ சாம்பலா. என்னோட அக்காவை காப்பாத்துறதுக்காக பம்பாய்க்கு வந்த அப்பூவால அவளை காப்பாத்த முடியாட்டாலும்
அவள மாதிரியே மகாராணித்த கஷ்டப்பட்ட எத்தனையோ பொண்ணுங்களை காப்பாத்த முடிஞ்சதுல அவர் சந்தோஷம் அடைஞ்சார். பொண்ணுங்களை குடும்பப்படுத்தி மகாராணி சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அந்த பொண்ணுங்களோட எதிர்காலத்துக்காகவே கொடுக்க முடிஞ்சது அவருக்கு கிடைச்ச இன்னொரு சந்தோஷம்.